Sherin Media வந்துட்டு இன்னைக்கு நம்ம Sherin Media ல என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்துட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மீடியால வந்து ஒரு எக்ஸ்பிரிமென்ட் பண்ண போறோம் என்ன எக்ஸ்பிரிமென்ட் அது எப்படியான எக்ஸ்பிரிமென்ட் அப்படி சொல்லி நீங்க யோசிக்கலாம் இதோ இந்த ஆயில் இருக்கு பாத்தீங்களா கோல்ட் வினர் வச்சு தான் வந்து நான் எக்ஸ்பிரிமென்ட் பண்ண போறேன் இதுல வந்துட்டு மொத்தமா வந்து 5 லிட்டர் ஆயில் இருக்கு நான் திருப்பில காமிக்கல இதோ இங்க பாத்துக்கோங்க 5 லிட்டர் ஆயில் அதுக்கு அப்புறம் வந்துட்டு இது 1 லிட்டர் இது 1 லிட்டர் 1 லிட்டர் 5 1 5 5 5 கரெக்ட் தானே 5 1 5 5 ஏன்னா 1 1 1 1 1 1 மொத்தம் இதில் ஒரு 5 லிட்டர்ஸ் இருக்குது இதை வச்சு தான் வந்துட்டு நம்ம அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறோம் நம்ம டக்குன்னு வந்து எனக்கு ஏன் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த மினிட்ஸ் மிஸ்ட்ரி அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அந்த அண்ணா அங்கே ரெண்டு பேர் ஒரு சேனல் வச்சுருக்காங்க அவங்க சேனலில் தான் வந்து இது நான் பார்த்தேன் அவங்க வந்துட்டு இது இல்லாமல் நான் அவங்க வந்து வேறு வேறு ப்ராடக்ட் வச்சு ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க அதனால தான் வந்துட்டு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அதுவும் சரி ஆயில் வச்சா வந்துட்டு நம்ம சமைக்கும் போது வந்துட்டு ஆயில் வந்து அப்படியே போயிடுது நம்ம ஜூஸ்லாம் பண்ணி வச்சு பண்ணோம் அப்படின்னா நம்ம குடிக்கிறக்கே வயிறு ஃபுல்லாயிரும் அதனால தான் வந்துட்டு நான் ஆயில் வச்சு நான் பண்ணேன் இது அப்படியே நான் இது வேஸ்ட்லாம் பண்ண மாட்டேன் அம்மா எடுத்து அப்படியே அவங்க குக் பண்ண வச்சுக்கோங்க சரியாம்மா இதில் வந்து ஒரு 5 லிட்டர் தான் இருக்குது இன்னுங்க பார்த்துக்கோங்களேன் 5 லிட்டர் இருக்கா 5 லிட்டர் இருக்குது இப்போ வந்து இதில் வந்து 1 1 லிட்டர் இருக்குது எல்லாத்துலேயும் இதில் 1 லிட்டர் இருக்குது அப்போ இதில் மொத்தம் வந்து 5 லிட்டர் இருக்குது அவங்க வந்து வெயிட்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க லிட்டரில் வந்து 1 லிட்டர் இருக்கும் அப்புறம் கிராமில் கொடுத்துருக்காங்க 910 இருக்கும் 910 அவ்வளோ கிராமில் இருக்கும் நான் வந்து அதுக்கு தான் உங்ககிட்ட இது பண்ணி காமிக்க இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தேன் நான் 5 லிட்டரில் வந்து 4000 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் 4550 இருக்குது அதாவது வந்துட்டு அது கிராம் கணக்கில் சொல்லிக்கலாம் நீங்கள் வந்து கேஜியில் சொல்லணும் அப்படின்னா 4.5 கிலோ நம்மளுக்கு இந்த மேக்ஸ் வந்து சரியாக வராது அப்போ வந்து இதில் வெயிட் போட்டு காமிக்கிறேன் 0 வந்துருச்சா 0 இருக்குது இப்போ நம்ம வச்சிடலாம் இப்போ வந்து இது கரெக்டாக தான் இருக்குது அவங்க வந்துட்டு 910 இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதில் 915 இருக்குது நம்ம அந்த கவரு அதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம சரி வந்துடும் ஆயில் கணக்கு மட்டும்தான் அப்போ வந்து 910 அது வந்து கரெக்டாக இருக்குது இப்போ வந்து இது 5 திலையுமே வந்து 910 தான் இருக்குமா நம்பலாமா இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 1 லிட்டரோட இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்துட்டு இந்த 5 லிட்டர் கேனை வந்து நம்ம பார்க்கலாம் வச்சு உடஞ்சிருமாமா காலி பாட்டில் அதை வச்சு பார்க்கலாம் எவ்வளோ கிராம் வருது அப்படின்ட்டு 238 -238 இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஈக்குவல் டு ஓரளவுக்கு சரி பரவாயில்ல வெயிட்லாம் மேட்ச் ஆகி விட்டுருல இப்போ வந்து நம்ம இது வந்து கரெக்டாக வெயிட் போட்டுட்டோம் அப்போ இதுவும் இதுவும் நம்ம வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இதுவும் 4550 வருது இதுலேயும் வந்துட்டு 4550 வருது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்னொரு கேனில் வச்சு இதை வந்து நம்ம இது பண்ணி அளவு பார்க்க போகிறோம் குவான்டிட்டி வந்து எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னொரு இதே பாட்டிலில் வந்து போட்டு பார்க்கலாம் இருக்கான்னு பார்க்கணும் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதில் எவ்வளோ எண்ணெய் இருக்குது அப்படி சொல்லிட்டு இதில் வந்து இவ்வளோ எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக இவ்வளோ எண்ணெய் இருக்குது இதில் இப்போ வந்து இதோ பார்த்தீங்களா ஃபுல் எம்டி கேன் இதில் வந்து ஒரு ட்ராப் எண்ணெய் கூட இல்லை இப்போ எம்டி கேன் வச்சு ஒரு பன்னல் வச்சு ஊற்றிக்கலாம் ஓகேவாமா இப்போ வந்து நம்ம ரெண்டுத்தையும் வந்து கரெக்டாக ஏற்றிட்டோம் ஆனால் இருந்த நம்ம ஏற்கனவே வாங்கின இந்த 5 லிட்டர் பாட்டில் தான் வந்துட்டு நிறைய இருக்குது ஏமா இது பார்த்தியா இதில் வந்து வாங்கினதில் வந்து நல்லா ஃபுல்லாக மேலே வரைக்கும் இருக்குது நம்ம இதில் வந்து வாங்கினது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு 100 மில்லியன் 150 மில்லியன்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது மேலே வரைக்கும் நிறைய இருக்குது இது கொஞ்சம் கம்மியா இருக்கு ஒரு 150 ml எண்ணெய் வந்து கம்மியா இருக்கு இப்போ வந்து நம்ம ரெண்டும் இது வந்து இப்போ ஊத்துனது இதுல வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு 157 ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து 157 ரூபா வருது அது 5 லிட்டர் பாத்தீங்கன்னா 785 ரூபா வருது அதே நம்ம கேனா வாங்குறப்ப பாத்தீங்கன்னா 815 ரூபா வருது நம்ம பாக்கெட்ல வாங்குறதுக்கும் கேன்ல வாங்குறதுக்கும் ஒரு 30 ரூபா தான் டிஃப்ரெண்ட் இருக்கு நீங்க கேன் உங்களுக்கு ரெகுலரா வேணும் தேவைப்படுது அப்படின்னு இருந்துச்சுன்னா இல்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆமா மண்ணை வாங்குறதுக்கு நீங்க கேன் எடுத்துட்டு போகலாம் மண்ணெண்ணெய் வாங்க போறதுக்கு லூஸ்ல ஆயில் வாங்க போறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேன் யூஸ் பண்றாங்களே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கேன் அடிக்கடி தேவைப்படுதுன்னா நீங்க கேனை வாங்க
வாங்கிக்கலாம். ஆனா இது வந்து ஒரு இன்ட்ரஸ்டா இருந்தது. எண்ணெய் ஊத்துறப்பதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டா எவ்வளவு நிறையமா நிறையாடா இல்ல நிறைஞ்சு நிறையா வருமா அப்படி நான் யோசிச்சது என்னன்னா அந்த பாக்கெட்டாக வாங்குறது வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஏன்னா நம்ம இதில் வந்து கேனுக்கும் இடம் போட்டு தான் அந்த வெயிட் இதில் போடுவாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். பாக்கெட்டில் இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். கடைசியில் பார்த்தா ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஈக்குவலாக கொஞ்சம் இது இல்லாமல் இருக்குது. அவ்வளோதான். திரும்பி அம்மா சொன்னது தான் நான் ஏன்னா நான் சொல்லலான்னு எனக்கு வச்சுருந்த கண்டென்ட் போகிறேன். எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. சரி அது எங்கள் அம்மா சொல்ல தெரியல இருந்தாப்போ என்னைய கூப்பிட்டான் உடனே எங்கள் அம்மா அதுதான் எங்கள் அம்மா சொன்னதை திரும்பி நானும் சொன்னால் வந்து கண்டிப்பாக வீடியோ போர் அடிச்சுரு வந்து இதை மாதிரி தான் எனக்கு எப்படின்னா டவுட் வரும்ல. இதுவும் இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ வரும் கம்மி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி ஒரு மாதிரி டவுட் வரும். ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ஏதாவது குவான்டிட்டி செக் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஐடியா கொடுங்க அது பண்ணி காமிக்கலாம். ஓகேவாமா? சரிம்மா. நீங்கள் வந்து சொல்ல இந்த ப்ராடக்ட்டை பண்ணி காமிங்க, இந்த ப்ராடக்ட்டு பண்ணி காமிங்க, எப்படி அதிகமாக இருக்கா இல்லையா சொல்லி பண்ணி காமியாசம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அது பண்ணலாம். ஓகேவாமா? அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். டாட்டா பாய்.